இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், நீங்க சகோதரர்களாக ஆகிவிடுங்கள். இந்த சகோதரர்களாக ஆகிவிடுவதற்கு சில காரியங்கள் தடையாக அமையும். அந்த காரியங்களை ஒவ்வொன்றாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிடுகின்றார்கள். அதுல முதன்மையான காரியம் என்ன தெரியுமா, இந்த சகோதரத்துவத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய முதன்மையான காரியம் எது என்று சொன்னால், ஒருவனை பற்றி தப்பெண்ணம் கொள்வது. தப்பெண்ணம் ஏற்பட்டால் சகோதரத்துவம் வராது. ஒரு ஆளை பற்றி தப்பெண்ணம் வைத்தால் இவன் சரிவர மாட்டான், இவன் நல்லவன் கிடையாது, இவனோட எந்த சகவாசமும் கிடையாது, இவன் கெட்டவன் என்று ஒரு ஆளை பற்றி நாங்கள் தப்பெண்ணம் வைத்தால், அன்பான சகோதரர்களே, அது அந்த மனிதனோடு எந்த வகையிலையும் சகோதரத்துவம் ஏற்படவே மாட்டாது. இதனால் இஸ்லாம் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது சொன்னால், அடி வேர்லிருந்து ஆரம்பிக்குது, அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்குது. என்ன, இய்யாக்கும் வத்தன், இய்யாக்கும் வத்தன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு சந்தேகம் கொண்டு பேசுவதை நான் எச்சரிக்கை செய்கின்றேன். சந்தேகம், எந்த ப்ரூஃபும் இல்லை, எந்த ஆதாரமும் இல்லை, ஆனால் இவன் தான் இப்படி பேசியிருப்பான், இவன் தான் இப்படி சொல்லியிருப்பான், இவன் தான் அந்த ஆள் என்று நாங்களாக நினைக்கிறது. ஏன் நினைக்கிறோம், அவனை பற்றி நல்லெண்ணம் இல்லை. சகோதரர்களே, இது எங்களோட வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நடக்குது. குடும்ப விஷயத்திலே மீக்குது, நாங்கள் ஒரு இடத்துல தொழில் செய்கிறோம் என்றால் அந்த இடத்துலே மீக்குது, நாங்கள் ஒரு குடும்பத்தோடு பழகிறோம் என்று சொன்னால், சில நண்பர்களோடு பழகிறோம் என்று சொன்னால் அங்கேயும் இருக்கிறது, எல்லா இடத்துலையும் மீக்குது. எது, தப்பெண்ணம். அன்பான சகோதரர்களே, இஸ்லாம் சொல்கிறது அடிப்படையாக முதன்மை காரியமாக எங்கட உள்ளத்திலிருந்து நாங்கள் எடுக்க வேண்டிய முதலாவது விஷயம் என்ன தெரியுமா, அவ்வன், தப்பெண்ணம், சந்தேகம், சந்தேகம் வச்சு பேசுறது. அன்பான சகோதரர்களே, இதை எப்படி சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இய்யாக்கும் வத்தன், உங்களை தப்பெண்ணம் வைத்து சந்தேகம் கொண்டு பேசுவதை தடை செய்கிறேன், எச்சரிக்கை செய்கிறேன். சகோதரர்களே, என்ன காரணம், ஏன் அப்படி சொன்னார்கள் என்றால், ஃபஇன்னத்தன்ன அக்ஸபுல் ஹதீஸ், அப்படி தப்பெண்ணம் சந்தேகம் கொண்டு பேசுவது பேச்சுக்களிலேயே பொய்யான பேச்சு, அது பொய். அது எவ்வளவு நியாயங்களை சொன்னாலும் அது பொய். சவர்களை, இந்த ஒரு விஷயத்தை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்தினால், இப்போ நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை, நான் தப்பெண்ணம் கொண்டு பேச மாட்டேன், நான் வந்து சந்தேகம் கொண்டு பேச மாட்டேன், அப்படி சந்தேகம் வந்து இருந்தாலும் என் மனசில் அப்படிப்பட்டாலும் நான் இதுக்கு பிறகு பேசவே மாட்டேன் என்று முடிவெடுத்தாலே சகோதரத்துவத்தோட அந்த ஃபவுண்டேஷனை நாங்கள் போட்டுட்டோம். இதன் அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் சகோதரத்துவத்துக்கான அத்திவாரத்தை போட்டுவிட்டோம். இந்த அத்திவாரமே இன்னும் நிறைய பேர் போடலை. இந்த அத்திவாரத்திலேயே நிறைய பேர் இன்னும் ஃபெயிலியர். அன்பா சகோதரர்களே, இன்னொரு பகுதியை சொல்கிறேன். இந்த தப்பெண்ணம் வைத்து சந்தேகம் கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகின்றவர்கள், இந்த ஹதீஸெல்லாம் கேள்விப்படாமல் இல்லை, வாழ்க்கையில் ஒரு முறையாவது கேள்விப்பட்டில்லையா இந்த ஹதீஸை. அந்த ஹதீஸை எடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அவங்களோட விளக்கம், இந்த தப்பெண்ணம் வச்சு பேசுகிறவங்க அந்த தப்பெண்ணத்திலிருந்து இதுவரைக்கும் விடுபடவில்லை, சந்தேகம் கொண்டு பேசுவதை விட்டும் இன்னும் விடுபடவில்லை. ஆனால் அந்த வண்ணுக்கு, தப்பெண்ணத்துக்கு, சந்தேகம் கொண்டு பேசுவதற்கு அவங்க சொல்கிற ஒரு விளக்கம் இருக்குது. அதனால தான் இவ்வளோ காலத்துக்கு அவங்க என்னது, அதை நான் பேசுறது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்ததைத்தான் நான் செய்கிறேன் என்று உணராமல் இருப்பதற்கு அதுதான் காரணம். என்ன காரணம், சரிப்படுத்துகிறாங்க, என்ன தப்பெண்ணம் இல்லை, எனக்கு கூடுதலாக விளங்குது, ஏண்ட அறிவு கூட, சுபஹானல்லாஹ், ஏண்ட அறிவு கூட, உங்களுக்கெல்லாம் லேசாக விளங்காது, ஒரு வார்த்தையை பிடிச்சி பத்து விஷயத்தை விளங்குவாங்களாம், ஒரு வார்த்தை தான் பேசியிருப்பாங்க, ஒரு வார்த்தை பேசினது ஒரு வார்த்தை, ஏன்னா இவருக்கு அறிவு கூட, அதனால இவருக்கு எல்லாமே விளங்குதான்,
இந்த விளங்குது என்று சொல்றதுக்கு தானே இதுதான் தப்பெண்ணம். பேசினத்தை மட்டும் வச்சு நீ முடிவெடு. அந்த ஒரு வார்த்தையை வச்சு இவருக்கு நாலஞ்சு விஷயங்கள் விளங்குதாம். அதுக்கு பின்னணி என்னன்னு தெரியும், இவ எதை வச்சு சொன்னான்னு தெரியும், எதுக்கு சொன்னான்னு தெரியும் என்று பல விஷயங்களை பின்னால நினைக்கிறாரே. ஒரு வார்த்தைய, ஒரு வரிய, ஒரு பேச்சை வச்சு பல விஷயங்களை இவர் நினைக்கிறாரே மனசுல, தப்பு தப்பா நினைக்கிறாரே. இதுதான் வாப்பா அல்லன், இதுதான் சந்தேகம் கொண்டு பேசுவது, இதுதான் தப்புன்னு வச்சு பேசுறது, இதெல்லாம் அறிவு அல்ல, மடமை. இதுதான் லன்னு, இது இஸ்லாம் வரவேற்பதல்ல, இது தடை செய்தது. சோர்களே, இதை மட்டும் விளங்கினா போதும்.